ஹெஸ்ட்ரெண்ட்ஸ் ஆயஎம் லெவன்த் மார்க் சாப்பிட்டே எயிட்ல எக்ஸசைஸ் எயிட் பாயிண்ட் டூல தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபைன் தி டெரெக்ஷன் கொஸைன் அண்ட் டேரெக்ஷன் ரேஷியோ அர் தி கிவன் ஃபாலோயிங் வெக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஒன் வந்து த்ரீ ஐ மைனஸ் ஃபோர் ஜே ப்ளஸ் வந்து எயிட் கே ஸோ இது வந்து என்னது தேர்டில் ஃபர்ஸ்ட் ஒன் ஸோ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேரக்ஷன் ரேஷியோ அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டேரக்ஷன் ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ ரேஷியோ அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா எக்ஸ்கமா ஒய்கமா இசட் இங்கே எக்ஸுங்கிறது ஐயோட கொயிஃபேஷன் ஒயுங்கிறது ஜேயோட கொயிபேஷன் கே அப்படிங்கிறது வந்து என்னென்னா சரி இசட் அப்படிங்கிறது கேயோட கோயிஃபிகேஷன் அப்போ இங்கே எக்ஸ் அப்படிங்கிறது என்னமா இருக்கும்னா த்ரீ ஒய் அப்படிங்கிறது மைனஸ் ஃபோர் இசட் அப்படிங்கிறது எயிட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா டேரக்ஷன் கொசைன் ஸோ டேரக்ஷன் கொசைன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து என்னென்னா டேரக்ஷன் கொசைன் ஸோ டேரக்ஷன் கொசைன் வந்து என்னென்னா எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆர் ஸோ நம்மளுக்கு எக்ஸு ஒய் இசட்டோட வேல்யூ தெரியும் பட் என்ன தெரியாது ஆரோடய வேல்யூ தெரியாது அப்போ என்ன கண்டுபிடிச்சிக்கலாம் ஆர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஸோ ஆர்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஸோ ரூட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது இது தான் ஒய் அப்படிங்கிறது இது தான் இசட் அப்படிங்கிறது இது தான் ஸோ அப்போ என்ன போட்டுக்கலாம் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஃபோர் ஸ்கொயர் ப்ளஸ் எயிட் ஸ்கொயர் ஓகேவா ஸோ த்ரீ ஸ்கொயர்னால் என்ன இருக்கும் நைன் ப்ளஸ் ஃபோர்ஸ்க்கு என்ன சிக்ஸ்டீன் ப்ளஸ் வந்து சிக்ஸ்டி ஃபோர் ஸோ இதை ஆட் பண்ணோன்னா சிக்ஸ்டி ஃபோரு ப்ளஸ் சிக்ஸ் வந்து செவன்ட்டி எயிட்டி எயிட்டி நைன் அப்போ ஆகும் ரூட் வந்து எயிட்டி நைன் ஸோ அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் இங்கே கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிடலாம் எக்ஸ் ஒய் இஸ் இடோட வேல்யூவும் ஆரோடய வேல்யூவும் ஸோ அப்போ ரீ ரீப்ளேஸ் பண்ணோன்னா என்ன வரும் டேரக்ஷன் கசைன்ஸ் ஸோ கசைன்ஸ் நம்மளுக்கு என்ன இருக்குது எக்ஸ் பை அப்போ என்ன வரும் த்ரீ பை ரூட் எயிட்டி நைன் வையுங்கிறது மைனஸ் ஃபோர் பை ரூட் எயிட்டி நைன் எயிட் பை ரூட் வந்து என்னென்னா எயிட்டி நைன் ஓகேவா ஸோ இதுதான் வந்து என்னென்னா டேரெக்ஷன் காசை அண்ட் ரேஷியோ ஸோ நம்மளுக்கு அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செகண்ட் ஒரு கொஷன் கொடுத்துருக்காங்க செகண்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா த்ரீ ஐ ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே ஓகேவா ஸோ இப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் ரேஷியோ ஸோ இப்போ இங்கே டேரக்ஷன் ரேஷியோ என்ன இருக்குதுன்னா ஸோ இங்கே ரேஷியோ எக்ஸ்கமா ஒய் கமா இசட் ஸோ எக்ஸுங்கிறது இது ஒயுங்கிறது இது இசட் அப்படிங்கிறது இது அப்போ த்ரீ ஒன் ஓகேவா ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டேரெக்ஷன் கொசைன் ஸோ இப்போ இங்கே டேரெக்ஷன் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா எக்ஸ் பை ஆர் ஒய் பை r இசட் பை ஆர் ஓகேவா ஸோ அப்போ இங்கே ஆர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரூட் ஆஃப் ப்ளஸ் y square, ப்ளஸ் இசட் ஸ்கொயர் அப்போ ரூட் ஆஃப் இதுதான் x, இது தான் ஒய் இது தான் இசட் ஸோ அப்போ என்ன கிடைக்கும் த்ரீ ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் ஒன் ஸ்கொயர் இப்போ ரூட் ஆஃப் நைன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் அப்போ என்ன கிடைக்கும் ரூட் லெவன் ஸோ இப்போ கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிடலாமா ஸோ அப்போ என்ன ரீப்ளேஸ் பண்ணுவோம் direction, cosine, ஸோ டேரக்ஷன் கொசைன்க்கு எக்ஸ் பைனால் த்ரீ பை ரூட் லெவன் ஒன் பை ரூட் லெவன் ஒன் பை ரூட் லெவன் ஓகேவா ஸோ இதுதான் நம்மளுக்கு கேட்டிருந்த செகண்ட் கொஷின் ஸோ நெக்ஸ்ட் வந்து தேர்ட் கொஷின் பார்க்கலாம் ஸோ தேர்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ ஜே மட்டும் கொடுத்துருக்காங்க நான் ஃபர்ஸ்ட் என்ன எழுதுவோம் டேரக்ஷன் ரேஷியோ எழுதுவோமா ஸோ டேரக்ஷன் ரேஷியோ ஸோ டேரக்ஷன் ரேஷியோ என்னது எக்ஸ்கமாக ஒய்கமாக இசட் ஆக்சுவலாக இங்கே ஜே அப்படிங்கிறது ஒய் தான் அப்போ இது நார்மலாக நம்ம எப்படி எழுதுவோம் ஜீரோ ஐ ஜே ப்ளஸ் ஜீரோ கே எக்ஸுங்கிறது ஜீரோ ஒயிங்கிறது ஒன்று இசட்டுங்கிறது ஜீரோ அப்போ ஜீரோக்கமாக ஒன்கமாக ஜீரோ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டேரெக்ஷன் கொசைன் ஸோ டேரக்ஷன் கொசைன் பார்த்தோன்னா ஸோ டேரக்ஷன் கொஸின் என்ன இருக்குது எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆர் ஸோ அப்போ ஃபஸ்ட் என்ன பார்ப்போம் ஆர் பார்ப்போமா ஸோ ஆருங்கிறது ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் ஸோ அப்போ என்ன வரும் ரூட் ஆஃப் இங்கே எக்ஸுங்கிறது ஜீரோ ஒயுங்கிறது ஒன் ஸ்கொயர் இசட்டுங்கிறது ஜீரோ ஸ்கொயர் ஸோ ரூட் ஒன் ஸோ இப்போ இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும் ஸோ இப்போ இங்கே டேரக்ஷன் கொஸின் ரீப்ளேஸ் பண்ணோம்னா ஜீரோ பை ரூட் ஒன் ஒன் பை ரூட் ஒன் ஜீரோ பை ரூட் ஒன் அப்போ கண்டிப்பாக ஆன்சர் நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா ஜீரோ கம்மா ஒன் கமா ஓகேவா ஸோ இதுதான் நம்மளுக்கான இந்த கொஷின் ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோர்த் கொஷின் ஸோ இப்போ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஃபைவ் ஐ மைனஸ் த்ரீ ஜே ஓகேவா ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரக்ஷன் ரேஷியோ ஸோ டேரக்ஷன் ரேஷியோனது எக்ஸ்கமா கமா இசட் அப்போ என்னது ஃபைவ் கமா மைனஸ் த்ரீ கமா மைனஸ் ஃபார்ட்டி எயிட் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா டேரக்ஷன் கோஸைன் ஸோ இது என்ன இருக்கும் எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆர் அப்போ என்ன இருக்கும் ஆர் இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் எக்ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் இஸ் எட் ஸ்கொயர் இப்போ என்னாகும் ரூட் ஃபைவ் ஸ்கொயா மைனஸ் த்ரீ ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஃபார்ட்டி எயிட் ஸ்கொயர் ஓகேவா ஸோ ஃபைவ் ஸ்கொயர்னா ட்வெண்ட்டி ஃபைவ் த்ரீ ஸ்கொயர்னா நைன் ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட் ஸ்கொயர் ஸோ ஃபார்ட்டி எயிட் ஸ்கொயர்னால் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா டூ த்ரீ ஜீரோ ஃபோர் ஓகே ஸோ இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ த்ரீ த்ரீ எயிட்டா ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம் கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா ஸோ டேரக்ஷன் கொஸ்டைன் ஸோ என்ன வரும் ஃபைவ் பை ரூட் டூ த்ரீ த்ரீ எயிட் மைனஸ் த்ரீ பை ரூட் டூ த்ரீ த்ரீ எயிட் மைனஸ் ஃபோர் பை ரூட் டூ த்ரீ த்ரீ எயிட் ஓகேவா ஸோ இது தான் வந்து என்னென்னா டேரெக்ஷன் கோஸின் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஃபிஃப்த் கொஷின் ஸோ ஃபிஃப்த் கொஷின் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா த்ரீ ஐ மைனஸ் த்ரீ கே ப்ளஸ் ஃபோர் ஜி ஸோ நம்மளுக்கு இந்த மாதிரி ஆர்டரில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஐ அப்புறம் கே அப்புறமா ஜே ஸோ நம்ம ஃபஸ்ட் இது என்ன பண்ணிக்கலாம் நார்மல் ஆர்டருக்கு வந்து என்ன பண்ணிக்கலான்னா மாற்றிக்கலாம் அதாவது ஐஇ ஜே கே ஓகேவா ஸோ இப்போ இதில் இருந்து என்ன பண்ணிக்கலாம்னா டேரக்ஷன் ரேஷியோ ஸோ டேரக்ஷன் ரேஷியோன்னு என்ன தெரியும் எக்ஸ் கம்மா ஒய்கமா இசட் அப்போ என்னாகும் த்ரீ கமா ஃபோர் கமா மைனஸ் த்ரீ ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேரக்ஷன் கொசைன் வந்து பார்ப்போம் ஸோ டேரக்ஷன் கொசைன் பார்த்தோன்னா என்ன இருக்கும் எக்ஸ் பை ஆர் ஒய் பை ஆர் இசட் பை ஆர் ஸோ ஆர்ஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸு ஸ்கொயா ப்ளஸ் ஒய் ஸ்கொயா ப்ளஸ் இசட் ஸ்கொயர் ஸோ ரூட் ஆஃப் த்ரீ ஸ்கொயா ஃபோர் ஸ்கொயா மைனஸ் த்ரீ ஸ்கொயர் அப்போ என்ன த்ரீ த்ரீ சார் நைன் ப்ளஸ் சிக்ஸ்டீன் ப்ளஸ் நைன் ஸோ அப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபோர் ஸோ இப்போ இங்கே கொண்டு போய் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாமா So, first, என்ன இருந்தது அப்படினா, direction கோதேனா, first, 3 by root 34, 4 by root 34, minus 3 by root 34. Okay, வா. So, இதுதான் நமில்க்கானா, fourth question. So, next, என்ன பாக்கப் பரும் பிடினா, fifth question. So, fifth question, என்ன குடுத்திருக்காங்க எட்டின் பார்த்தோனா, i minus k, okay, வா. ஸோ இதுதான் அவங்களுக்கு கொடுத்துருந்த கொஷின் ஐயும் கேயும் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ அப்போ இதுலேருந்து என்ன பார்க்க போறோம்னா ஃபர்ஸ்ட் வந்து டேரக்ஷன் ரேஷியோ ஸோ இதுக்கு டேரக்ஷன் ரேஷியோ பார்த்தோம்னா எக்ஸ்கமா ஒய்கமா இசட் ஐங்கிறது ஒன்று ஜே இல்லை அப்போ என்ன போடுவோம் ஜீரோ கேங்கிறது மைனஸ் ஒன்று ஸோ இப்போ இதுக்கு என்ன பார்க்கலான்னா டேரக்ஷன் கொசைன் பார்க்கலாம் ஸோ இங்கே பார்க்குற டேரக்ஷன் கொசைன் என்ன இருக்கும்னா எக்ஸ் பை ஆர் वै बैर इज आर् ईक्वल रूटाफ़ एक्स स्क प्लस वै स्वयर प्लस इज स्को अना कूटाफन स्कोयर जीरो मैन वन स्कोय अच्छे मारे वन प्लस् वन वे रूटू ओके पे रीप्ले पड़ो so, रीप्ले पड़ा इन डरक्शन कजें ईक्वल वन बै रूटू जीरोना जीरो